சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பை பிற்போடுமாறு மத தலைவர்கள் கோரிக்கை. ரியாஜ் பாதியுதீன் கைது சட்டவிரோதமானது, 500 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி அடிப்படையுரிமை மனு தாக்கல். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் 21ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் அனைத்து விமான சேவைகளும் ரத்து. கிளிநொச்சியில் நேற்று 61 பேருக்கு கொரோனா தொற்று. வங்காள விரிகுடாவின் கிழக்கு கடற்பிராந்தியத்தில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவிப்பு. யாழில் கோயிலுக்குள் உயிரை மாய்த்த இளைஞர், வெளியான அதிர்ச்சி தகவல். இது சிங்கள பிரதேச செயலகம், முஸ்லிம் பெண்ணை திருப்பி அனுப்பிய பிரதேச செயலாளர். அமெரிக்காவிடம் உதவி கோரிய இலங்கை. புள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்ட 10 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது. தீவிரமடையும் கொரோனா, கொழும்பில் யுத்த நிறைவு நிகழ்விற்கு ஏற்பாடு. அபாய நிலையில் யாழ்ப்பாணம், ஒரே நாளில் 95 பேருக்கு கொரோனா உறுதி. பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம். கொழும்பு துறைமுக நகர் விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பை பிற்போடுமாறு மத தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எல் ஏ குணவன்ச தேரர் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் சகோதரர் ரியாஜ் பதியுதீனை விடுவிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் இன்று அடிப்படையுரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ரியாஜ் பதியுதீனின் கைது சட்டவிரோதமானது எனவும், அதற்கு 500 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியும் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி தவராசா ஊடாக உயர்நீதிமன்றத்தில் இந்த அடிப்படையுரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2020-21ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான அனைத்து பூர்வாங்க செயற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தினூடாக பதிவு செய்து பெற்றுக் கொள்ள முடியும். 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் மே மாதம் 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் 31ஆம் தேதி நள்ளிரவு வரை அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படவுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் உபுல் தர்மதாச குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபை முற்றாகவும் பொதுச்சந்தை பகுதியளவிலும் முடக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் சுகாதார பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின்படி நேற்றைய தினம் 61 பேர் தொற்றுக்குள்ளாகியிருப்பது இனம் காணப்பட்டுள்ளது. கரச்சி பிரதேச சபையில் இருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது நேற்று கண்டறியப்பட்டதால் இன்றைய தினம் பிரதேச சபை முற்றாக முடக்கப்பட்டு சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கிளிநொச்சி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை வங்காள விரிகுடாவின் கிழக்கு கடற்பிராந்தியத்தில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வங்காள விரிகுடாவின் கிழக்கு கடற்பிராந்தியத்தை ஆண்மித்த பகுதியில் எதிர்வரும் 23ஆம் தேதி தாளமுக்க நிலை மேலும் வலுவடைவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மன்னார் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலிவரியான கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நிலவும் எனவும்
காங்கேசன் துறை தொடக்கம் மன்னார் வரையிலான கடற்பிராந்தியத்தில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றிற்குள் இளைஞன் ஒருவனின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அவரது மரணத்தை கைத்தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்யவோ அல்லது யாருக்கோ நேரலையாக காண்பிக்கவோ முயற்சித்த அதிர்ச்சி சம்பவமும் நடந்துள்ளது. கோண்டாவில் அரசடி பிள்ளையார் கோவில் மடப்பள்ளியிலிருந்து சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. நாவற்குழியைச் சேர்ந்த 25 வயதுடைய ரி துசிந்தன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்த இளைஞர் அந்த கோவிலில் வேலை செய்கின்றவர். அவரது சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் ஜன்னலுடன் கைத்தொலைபேசி வைக்கப்பட்டிருந்தது. தனது மரணத்தை அவர் வீடியோவில் பதிவு செய்யவோ அல்லது நேரலையாக யாருக்கோ காண்பிக்கவோ முயன்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இன்று காலையில் சடலம் மீட்கப்பட்ட போது கைத்தொலைபேசியின் சார்ஜ் இல்லாமல் இருந்தது. தொலைபேசியை மின்னேற்றிய பின்னர் ஆய்வு செய்தாலே மேலதிக விவரம் வெளியாகும். இதேவேளை உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவலின்படி இளைஞன் காதல் விவகாரம் ஒன்றினால் சோகத்தில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அம்பாறை பிரதேச செயலகத்தில் சமுதாயம் சார் சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையேற்க சென்ற முஸ்லிம் பெண்மணியை கடமையேற்க விடாது பிரதேச செயலாளர் தடுத்து நிறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த பிரதேச செயலகம் முழுக்க முழுக்க சிங்கள பிரதேச செயலகம் என்றும் இங்கு முஸ்லீமாகிய நீங்கள் கடமையாற்ற இடமளிக்க முடியாது என கூறிய பிரதேச செயலாளர் வேறிடம் சென்று கடமை புரியுங்கள் என சிங்கள மொழியில் கடிதம் ஒன்றையும் வழங்கி திருப்பி முஸ்லீம் பெண்மணியை அனுப்பியுள்ளார். இதன் காரணமாக பட்டதாரியான முஸ்லீம் பெண் தனது நியமனம் மற்றும் கடமை புரிதல் தொடர்பில் பெரும் அச்சமடைந்துள்ளார். எந்த பிரதேசத்திலும் கடமையாற்ற தயாராக இருக்க வேண்டும் என அரசு ஊழியர்களிடம் உறுதியுரை பெற்றுக்கொண்ட நிலையில் இவ்வாறு இனரீதியாக அரசு அதிகாரியான பிரதேச செயலாளரே அதனை மீறுகின்றார் என்றால் ஜனாதிபதியின் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற எங்கே என்ற கேள்வி எழுகிறதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கை பிரகடனத்தை மீறியிருக்கும் இந்த பிரதேச செயலாளர் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது யார், பாதிக்கப்பட்டுள்ள குறித்த பெண்ணுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பது யார் எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏனைய நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதை அடுத்து இலங்கையும் அமெரிக்காவிடம் தடுப்பூசிக்காக உதவி கோரியுள்ளது. இலங்கையில் தடுப்பூசிகளின் தேவை அமெரிக்க அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். April 26 60 மில்லியன் டோஸ் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் தேவைப்படும் நாடுகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கல்குடா போலீஸ் பிரிவில் உள்ள நாகர்வட்டை கடற்கரையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு தீபச்சுடர் ஏற்றி கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தி அதனை படம் எடுத்து முகநூலில் பதிவு செய்த 10 பேரை நேற்று கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்தவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டு அவருடைய வீட்டிற்கு 3 தடவைகள் போலீசார் சென்றபோதும் அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அவரின் மனைவியார் அதனை பெற மாட்டேன் என தெரிவித்த நிலையில் அவரின் வீட்டின் கதவில் அந்த நீதிமன்ற தடை உத்தரவை போலீசார் ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட லவகுமார் நேற்று பகல் 10 பேருடன் சென்று நாகர்வட்டை கடற்கரையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு தீபச்சுடர் ஏற்றி அதன் பின்னர் பூக்களை கடலில் தூவியுள்ளார். இதனை படமெடுத்து முகநூலில் பதிவேற்றம் செய்த நிலையில் போலீசார் குறித்த 10 பேரையும் அடையாளம் கண்டு அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர்களை 3 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதிமன்ற அனுமதியினை பெற்று தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் கொழும்பில் யுத்தத்தில் உயிரிழந்த படையினருக்காக அமைக்கப்பட்ட தூபியில் நிகழ்வு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றது. யுத்த வெற்றியை நினைவு கூறுவதுடன் கொல்லப்பட்ட ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இந்த பகுதியில் கடந்த சில வருடங்களான May 18 மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்விற்கு கொரோனாவை காரணம் காண்பித்து போலீசார் ஓடியோடி வடக்கில் தடை உத்தரவுகளை பெற்று வரும் நிலையில் கொழும்பில் யுத்த வெற்றி தினத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 95 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 137 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று செவ்வாய்க்கிழமை கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் பாராளுமன்ற குழு அறை இரண்டில் இன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற பரிந்துரை சபாநாயகரினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டப்பட்டுள்ளது. அதன்போது அமைச்சர் ஜி எல் பீரிஸினால் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டமூலம் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு விசேடமாக தெளிவூட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துறைமுக நகரத்துடன் தொடர்புடைய பொருளாதார நன்மைகள் மற்றும் மதிப்புகள் குறித்து ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ராலினால் தெளிவுபடுத்தப்பட்டது. பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.